நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கியது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இன்று நடைபெற உள்ள நிலையில் மதுரை மாவட்டத்தில் உள்ள ஒரு மாநகராட்சி, 3 நகராட்சி, 9 பேரூராட்சிக்கான வாக்குப்பதிவு இன்று துவங்கியது. மதுரை மாவட்டத்தில் ஒரு மாநகராட்சி, 3 நகராட்சிகள், 9 பேரூராட்சிகளில் 313 மாமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கான வாக்குப்பதிவு இன்று தொடங்கியது. அதற்கு முன்பாக இன்று காலை 6:30 மணியளவில் கட்சிகள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்களின் முன்னிலையில் சோதனை வாக்குப்பதிவு நடைபெற்றது. 100 மாமன்ற பதவிகளை கொண்ட மதுரை மாநகராட்சியில் 815 வேட்பாளர்களும், 3 நகராட்சிகளில் 78 பதவிகளும், 335 வேட்பாளர்களும், பேரூராட்சிகளில் 126 பதவிகளுக்கு 552 வேட்பாளர்கள் என ஒட்டுமொத்தமாக 313 பதவிகளுக்கு 1702 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். வாக்குப்பதிவு பணிகளில் 7760 தேர்தல் வாக்குப்பதிவு அலுவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 1933 கட்டுப்பாட்டு இயந்திரம், 3866 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் பயன்படுத்தப்பட உள்ளன. வாக்குப்பதிவை முன்னிட்டு மாநகரில் 1750 காவலர்களும், புறநகரில் 2000 காவலர்கள் என 3750 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். ஒவ்வொரு வாக்கு சாவடிகளிலும் தலா 4 தேர்தல் அலுவலர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு வாக்கு சாவடிகளிலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு வாக்கு சாவடிகளிலும் தலா 4 தேர்தல் அலுவலர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு வாக்கு சாவடிகளிலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கொரோனா தடுப்பு நடைமுறைகளை பின்பற்றி வாக்குப்பதிவு நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த முறை வாக்குப்பதிவில் வாக்காளர்கள் யாருக்கு வாக்களித்தார் என்ற விவரங்களை அளிக்கும் விவிபேட் இயந்திரம் பயன்படுத்தவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. All right.